திருச்சதகத்துக்குள்ளே இப்போது நாம் இரண்டாவது தலைப்புக்குள்ளே போகப் போகிறோம். இரண்டாவது தலைப்பு அறிவுறுத்தல். அறிவுறுத்தல் என்றால் அறிவை அழுத்தமாக வலியுறுத்தி கூறுவது என்று பொருள். இங்கு அறிவு என்பது ஞானம். ஞானம் என்பது உலகப்பற்றை விட்டு நீங்குகின்ற அற்புதமான அறிவு. இந்த திருச்சதகத்துக்குள்ளே 11 பாடல் இந்த தலைப்பிலே முதற் பாடல். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் என்று தொடங்கும் பாடல். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே விடகத்தே புகுந்திடுவான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றே நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சி மணிக்குன்றே இடையரான்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் ஆடகச்சி மணிக்குன்றே இடையரான்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே பொதுவாகவே ஒரு கூட்டத்துக்குள்ளே நமக்கு தகுதி இருந்தாலும் இல்லை என்றாலும் இல்லை என்றாலும் கூட விறுவிறுனு ஓடி பூந்துக்கிறதுக்கு காரணம் அது நடிப்பு. சான்றோர்கள் சபைக்குள்ளே சான்றாண்மை இல்லாத சென்று அமர்ந்து கொள்வது ஒரு விரைவு காட்டும். யாராவது மறுத்துல போகிறார்கள் என்பதற்காக விரைவாக ஓடி போய் உக்காந்துவோம். அதை சொல்லுகிறார், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான். நான் நாடகமாக நடிகன் போல உன் மீது எனக்கு பக்தி இருக்கிறதா வைராக்கியம் இருக்கிறதா ஞானம் இருக்கிறதா என்பதை பற்றிலாம் எனக்கு தெரியாது சுவாமி. எனக்கு தெரியாது என்று சொல்வதுதான் ஞானம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் அஞ்ஞானம். எனவே எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சுவாமி என்று சொல்லுகிற அந்த ஞானத்தை பெற்ற நான் மிக பெரிதும் பெறுகின்றேன். அடியாளுக்குள்ளி நடுவராயிருப்பதற்கு நடுவராயிருப்பதற்குரிய நிலையை நான் சென்று அமைகின்றேன். இப்போ இதில் அவருடைய என்ன தெளிவுன்னு கேட்டால், எனக்கு தகுதி இல்லை என்று ஒத்துக்கொள்வது தகுதி. எனக்கு அந்த ஆற்றல் இல்லை, அந்த அனுபவம் இல்லை, அந்த ஞானம் இல்லை என்று சொல்லிக்கொள்வதிலே ஒரு பக்குவம். மற்றவர்கள் சொல்லலாம் உயர்ந்தவர்கள் என்று, நாம் உயர்ந்தல் என்று எண்ணாமல் இருப்பது தான் உயர்வு. அது சொல்லுகிறார், ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே
எம்மை உடைப்பொருள் உடைமை பொருளாக உடைய உடையவனே, என் தலைவனே, என் மீது பேரன்பு கொண்டவனே, என்னை வழிய வந்து ஆட்கொண்டவனே, குருந்தவன் நீடில் குருநாதராக வந்தவரே, நீயாக வழிய வந்து ஆட்கொண்டாயே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, எனக்கு ஒரே ஒரு செய்தியை கொடு. என்னப்பான் கேட்டார், உன்னை நினைந்து நினைந்து உருகும்படியான உள்ளத்தை கொடு என்று வேண்டினார். அது என்ன உருகும்படியான உள்ளம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு அந்த சிறப்பு இல்லை என்று ஒத்துக்கொள்ளுகிற சத்தியமான வாழ்க்கை, நான் உயர்ந்தவன் என்று கருதாத நிலை. எப்பொழுதுமே மகாத்மாக்கள் தங்களை உயர்வாக கருதி கொள்வதில்லை. டால்ஸ்டாய் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தபொழுது மகாத்மா காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதியிருந்தார், ஒரு சிறுவனை எனக்கு விமான நிலையத்தை அமுச்சு போய் நான் அவனை வச்சுக்கிட்டு வந்துடுறேன் உன் இடத்துக்குன்னார். சரி என்று காந்தி பதில் எழுதிவிட்டு டால்ஸ்டாய் வருகிற பொழுது காந்தியடிகள் போய் நின்னார். டால்ஸ்டாய் கேட்டார், நான் தான் சின்ன பையனை ஒருத்தனை அமுச்சு வையேன்னு சொன்னேனே, நீ எதுக்கு வந்துட்டேன்னு கேட்டார். இந்தியாவிலே என்னை விட சிறுவன் யார் இருக்கிறதா தெரியல, அதனால் நானே வந்தேன்னார். மகாத்மா காந்தியினுடைய உள்ளம் என்னவென்றால், நான் உயர்ந்தவன் என்று மற்றவர்கள் சொல்லலாம், நான் மகாத்மா என்று மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் நான் எண்ணக்கூடாது. எப்பொழுதுமே நம் தகுதியை மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது கூட எனக்கு அந்த தகுதி நிஜமாக இல்லை என்று சொல்லுகிற எண்ணம் தான் சத்தியமான மனம். என உயர்வான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கூட உயர்வான வாழ்க்கை வாழுகிறேன் என்று எண்ணுவது கூட உயர்வு இல்லை. எனக்கு அதெல்லாம் அந்த தகுதியெல்லாம் இல்லை என்று நிஜமாக பரிபூர்ணமாக சொல்ல வேண்டும். அது சொல்லுகிறார், ஊடகத்தே நின்று உருக தந்தருள். நான் இவர் உருகிதான் பாடுகிறார், ஆனால் உருகி பாடுகிற இவர் அந்த உருக்கம் எனக்கு இல்லை என்று சொல்வது போல் அவர் எண்ணுகிறார். அந்த உருக தந்தருள் என்று கேட்பதில்தான் எனக்கு இன்னும் உருக்கம் வரவில்லை என்று சொல்லுகிறார். நின்று உருக தந்தருள் எம் உடையானே என்று கேட்கின்ற அந்த தொடரில்தான் மணிவாசக பெருந்தகை உருக்கமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட இன்னும் உருக்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். கண்ணப்பர் வரலாற்றில் மணிவாசக பெருந்தகை எண்ணுவது, அவரளவுக்கு எனக்கு உருக்கம் இல்லை, கண்ணப்பன் ஒற்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்ன என்று சொல்லுகிற பாடலிலே, கண்ணப்பன் அளவுக்கு எனக்கு அன்பு இல்லை, தெளிவு இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை, உருக்கம் இல்லை என்று வேண்டுவது போல பாடுகிறார். எல்லா தகுதியும் மணிவாசக பெருந்தகைக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அவர் மீண்டும் மீண்டும் தனக்கு இன்னும் உருக்க வேண்டும் என்று கேட்பது நம்பொருட்டு கேட்பதாக கருதி கொள்ள வேண்டும். ஆதலினால் மணிவாசக பெருந்தகை அளவுக்கு உருக்கமாக பாடுவாரை பார்ப்பது அரிது, ஆனாலும் அவர் அப்படி உருக்கம் வேண்டும் என்று இன்னும் கேட்பது இன்னும் தன்னுடைய பெருமானுடைய திருவுருள் முழுமையமாக பெற்று அந்த குதூகலத்தை அடைய வேண்டும். தேனாய் இன்னமுதாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற் கருள் செய்தான் என்று அனுபவமாக பாடி பிழிந்து தந்த மணிவாசக பெருந்தகை வேண்டுவது இன்னும் உருக்கத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த உருக்கம், அந்த புரிவுத்தன்மை, அந்த புரிதல் தன்மை நம்பொருட்டு அவர் பாடுவதாக கருதி கொள்ளலாம். அதைத்தான் இந்த பாடல் உருகத்தந்தருள் எம் உடையானே என்று கூறி முடிக்கின்றார். திருச்சதகத்துள் 12வது பாடல் யானேதும் பிறப்பு அஞ்சேன் என்று தொடங்கும் பாடல். யானேதும் பிறப்பு அஞ்சேன், யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானே மதித்துமீரேன், யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பேரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமீரேன், மண்ணாழ்வான் மதித்துமீரேன். தேனேயும் மலர்குன்றை சிவனே,
தேனேயும் மலர்குன்றை சிவனேயும் பெருமான் எம்மானே தேனேயும் மலர்குன்றை சிவனே யானேதும் பிறப்பு அஞ்சேன். நான் எந்த விதமான பிறப்புக்கும் பயப்படவில்லை. இறப்பதனுக்கும் என்கடவேன், இறப்பதற்கும் எனக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை. என்ன தெரிகிறது என்றால், எம்பெருமான் திருவருள் துணை இருக்கிற காரணத்தினால் பிறத்தலிலும் மறைதலிலும் எனக்கு எந்த விதமான குழப்பமில்லை, மயக்கமில்லை என்று கூறுகிறார். இது ஒரு ஞான தெளிவு. பிறப்பாயிருக்கட்டும் இறப்பாயிருக்கட்டும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. பிற வேறு என்னதான் உனக்கு விருப்பம் என்று கேட்டால், எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. வானேயும் பெறல் வேண்டேன். சரி, விண்ணுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் பதவி, வாயு, காற்று அல்லது அக்னி போன்றிருக்கிற தேவர் பதவி வேணுமா? அதுவும் வேண்டாம். வானேயும் பெறல் வேண்டேன், அந்த தகுதி எனக்கு வேண்டாம். சரி, இப்போ அதெல்லாம் போட்டு மண்ணை ஆளுகின்ற பூமிக்கு அரசனாக இருக்கிற அரச பதவி உனக்கு வேணுமான்னு கேட்டார். மண்ணாழ்வான் மதித்தும் ஈரேன். மண்ணுலகத்தை ஆளுகின்றவர்களை நான் ஒரு பொருட்டாக மதிப்பது கூட இல்லை என்று பாடுகிறார். சான்றோர்கள் பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகப்பற்றிலே இருக்கிற ஏதேனும் ஒன்றில் நமக்கு விருப்பம் இருந்தால் இறைப்பற்று பொய்யின் அர்த்தம். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று நாம் விரும்பி அலைவோமேயானால் இறைப்பற்றில் நமக்கு சரியான நாட்டம் இல்லை, தெளிவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். மண்ணை ஆளுகின்ற அரசனை விட உயர்ந்தவர் ஞானி. கோடிக்கணக்கான சொத்துக்கள் உள்ளவரை விட மகிழ்ச்சி இருப்பவர் எதுவுமே இல்லாது இருக்கிற ஓட்டாண்டி. வாரியார் சுவாமிகள் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுவார். 1000 பேர்கள் மத்தியில் ஒரு படித்தவன், 10,000 பேர் மத்தியில் ஒரு அறிஞன், 100,000 பேர் மத்தியில் ஒரு சொற்பொழிவாளன், 1,000,000 பேர் மத்தியில் ஒரு கோவனாண்டினர். கோவனாண்டி கோவனாண்டின் அர்த்தம்னா எதுவுமே வேண்டாம் என்று கோபியினத்தோடு இருக்கின்ற பழனி ஆண்டவர் போன்றிருக்கின்ற பட்டினத்தடிகள் போன்றிருக்கின்ற இப்போது ரத்தனகிரி பாலமுரு அடிமை போன்றிருக்கின்றவர்கள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பொருள் என்றால், மண்ணை ஆளுகிற அரசன் கூட மண்டியிடுவது மகான் முன்னிலையில்தான். பட்டினத்தடிகள் எதுவும் வேண்டாம் என்று புறப்பட்டு வெளியில் போய்விட்டார். 6 கோடி ரூபா பணம் வந்த பொழுது வெளியில் சென்றவர் அங்குமிங்குமா திரிந்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் பிள்ளையார் கோயிலுக்குள்ள கர்ப்பகரத்தில் உட்கார்ந்துட்டார். இரவு முழுக்க அவர் தியானத்தில் இருக்கிறார். அந்த நாட்டு மகாராஜனுடைய அரண்மனையில் அந்த புறத்தில் பணத்தை நகைகளை திருடிட்டு வந்த கள்வர்கள் ஒரு செயினை தூக்கி பிள்ளையாருக்கு காணியை கொடுப்பதை நினச்சிக்கிட்டு தூக்கி உள்ளே போட்டு போயிட்டான். அந்த சங்கிலி பட்டினத்தார் கழுத்தில் விழுந்துடுத்து. அது அவர் பார்க்கல, அவருக்கு தியானத்தில் இருக்கிறார். விடியற் காலை 7 மணி அளவுக்குள்ளே ராஜாவில் இருக்கின்ற ராஜாவுடைய ஆணை ஏற்பட்ட சில காவலை வந்து பார்த்தா பட்டினத்தார் கழுத்தில் அரசாங்க முத்திரையிட்ட ஒரு சங்கிலி கிடக்குது. பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. நீ தான் அரசாங்கத்தினுடைய சங்கிலி திருடினாயா என்று. எனக்கு இது எதுவுமே தெரியாதுப்பான்னார்.
என்ன பொய் சொல்லுகிறாய் என்று எடுத்துட்டு போயிட்டாங்க. பத்திரகிரியார் என்று அந்த நாட்டினுடைய மன்னன் பெயர். விசாரித்தார் அவர், நீ என் சங்கிலி திருடினான்னு கேட்ட, எனக்கு தெரியாதுன்னார். பொய் சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு போய் தூக்கில் போடு, கழுமரத்தில் ஏற்றி என்று ஆணையிட்டு விட்டார் பத்திரகிரியார். பட்டினி சுவாமிகள் சிரிச்சுக்கிட்டே போகிறார், எல்லாம் இணையாலும் ஈசன் செயல் என்று கருதி கொண்டு போயிட்டே இருக்கிறார். பல பேர் தவறாக பேசினார்கள், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே போனார். கழுமரத்தின் வாசலை போய் நின்றார். இந்த கழுமரத்தில் தூக்கி அவரை போட்டு அவரை கொல்ல வேண்டும், அதை சட்டம். அந்த கழுமரத்தை ஒரு வினாடி பார்த்தார். எனையாலும் ஈசன் செயல், என்னா எம்மால் ஆவது ஒன்றுமில்லை பெருமானே என்று சிவனே சிவனே என்று அழுதார். கழுமரம் எரிந்து விட்டது. இதை கேள்விப்பட்ட ஓடி வந்து பத்திரகிரியார் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இப்போ பட்டினத்தார் சொன்னார், நான் இந்த சங்கிலி எடுக்கலப்பா என்று சொன்னார். பத்திரகிரியார் ஒத்துக்கொள்கிறேன் சுவாமி என்றார். நான் உங்களை ஒரே ஒரு வினாடி கேட்கிறேன், ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மன்னன் பத்திரகிரியார் குற்றவாளி பட்டினத்தார், ரெண்டு மணி நேரம் கழித்து பட்டினத்தார் குருநாதர் பத்திரகிரியார் சிஷ்யனாயிட்டார். ஒரு மன்னன் பதவி கூட சீடநிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் ஒரு மகான் சன்னிதானத்தில். எனவே முற்றும் துறந்த முனிவருக்கு ஈடு உலகத்தில் எந்த பதவியும் இல்லை என்பதைத்தான் சொல்லுகிறார். மண்ணாழ்வான் மதித்து மீறேன், மண்ணை ஆளுகின்ற அரச பதவியினுடைய கூட நான் மதிப்பது இல்லை. தேனேயும் மலர்கொன்றை சிவனேயும் எம்பெருமான், தேன்கள் புளிற்றுகின்ற மாலை அணிந்திருக்கின்ற சிவபெருமானே எம்பெருமானே எம்மானே எம் தலைவனே உன் அருள் பெருநாள் என்றே வருந்துவனே. உன் அருள் எனக்கு என்னைக்கு கிடைக்கும், என்று கிடைக்கும், என்று கிடைக்கும் என்று தினந்தோறும் ஏங்கிக் கொண்டு துடித்து கொண்டிருக்கிறேன் பரமேஸ்வரா. அது தவிர வேறு எனக்கு எந்த விதமான நாட்டமும் இல்லை. விண்ணுலக பதவியும் வேண்டாம், மண்ணுலக அரசனாம் தகுதியும் வேண்டாம், அந்த அரசை மதித்து வாழக்கூடிய வாழ்க்கையும் வேண்டாம், எனக்கு எந்த உடமையும் வேண்டாம் என்ற முற்றும் துறந்த முனிவராக மணிவாசக பெருமான் பிரார்த்தனை செய்து வழிகாட்டுகிற பாடல்தான் இந்த பாடல். திருச்சதகத்துள் 13வது பாடல். வருந்துவன் நின் மலர்ப்பாதம் அவை காண்பான் என்று தொடங்கும் பாடல். வருந்துவன் நின் மலர்ப்பாதம் அவை காண்பான், நாயடியேன் இருந்து நன் மலர் புனையே ஏத்தேன் நான் தழும்பு ஏறப் பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நத்தமியேன் மற்று என்னே ஆமாரே வருந்துவன் நின் மலர்ப்பாதம் அவை காண்பான், நாயடியேன் இருந்து நன் மலர்ப்புனையே தழும்பேற ஏத்தேன் நா தழும்பு ஏறுந்துவன் நின் மலர் பாதம் அவை காண்பானாயடியேன் இருந்து நன்மலரு புனையேன்
ஏத்தேன் நான் தழும்பு ஏற பொருந்திய பொற்றிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் பொற்றிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நத்தமியேன் மற்று என்னே நான் வருந்துவன் அருளமுதம் புரியாயேல் நான் வருந்துவன் நானாமாரே